పైన చేస్తారమ్మా. அலங்காநல்லூர் பஸ் போயிடுச்சாங்க தெரியலையம்மா. கடைசி பஸ் கூட போயிடுச்சுன்னாங்க. எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. ரொம்ப பயமா இருக்குயா. எங்கேயாவது இன்னைக்கு ஒரு ராத்திரி. ஒரு நிமிஷம்மா. ஹலோ சித்தப்பா. சொல்லு. இன்னைக்கு என்னால வர முடியாது சித்தப்பா, இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சோ நாளைக்கு வந்துடுறேன். சரி. இப்ப சொல்லுமா. இன்னைக்கு ராத்திரி தங்கறதுக்கு மட்டும் எனக்கு இங்க எங்கேயாவது இடம் கிடைக்குமா? எனக்கு இந்த ஊரு புதுசு. அப்படியா? எங்க வீட்டுக்காரர் என்ன இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் வரவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது ஹோட்டல்ல தங்குறியாமா? நான் தனியா குழந்தையோட. ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கிற இடம் அது வறண்டவா இருந்தாலும் பரவாயில்லங்க. பக்கத்துல தான் என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குமா, ஆனா இன்னும் அங்க வர்க்க முடியல. நீ வந்தா காலையில நான் உன்னை பஸ்ல ஏத்தி விட்டுறேன். தேங்க்ஸ்ங்க ஐயா, கடவுள் மாதிரி வந்தீங்க. போகும்போது பாப்பாக்கு பால் வாங்கணும். சரி பரவாயில்லம்மா, போற வழியில வாங்கிக்கலாம். வாமா வாமா. வாமா. இதுதான் என்னோட கெஸ்ட் ஹவுஸ். நீங்க ஃப்ரீயா இருக்கலாமா? எதுக்கும் பயப்படாத. இந்த அளவுக்கு அன்பா என்கிட்ட யாராவது பேசி பல வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை பிறந்ததும் எங்க வீட்டுக்காருக்கு எம்எல் இருந்த அன்பு குறைஞ்சு போயிடுச்சு. என்ன எப்படியாவது ஒதுக்கிடணும்னு பாக்குறாரு. கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிறீங்களா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆகட்டும்மா, இந்த டவல் தரம் வாங்க. ஹாய் புஜ்ஜிக்குட்டி சிக்லு. புஜ்ஜிக்குட்டி என்னடா? ஹலோ. வணக்கம்ணா, நான் சுப்பு பேசுறேன். சொல்றா. இந்த பாரா, இன்னைக்கு யாரும் இங்க அனுப்பிச்சிடாத. என்னாச்சுண்ணா? இன்னைக்கு ஒரு பறவை தானா வந்து நம்ம கூண்டுல சிக்கி இருக்கு. என்னடா குளிக்கலாம் அப்படின்னு. என்னம்மா அந்த காயம்? அது ஒன்றும் இல்லை. என் மாமியாருக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி. எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. அழாதம்மா.
ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் இதோ இங்க சூடு வச்சாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் விடக்கூடாதுமா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, குழந்தையும் பெத்துக்கிட்டேன். ஆனா சுகத்தை முழுசா அனுபவிச்சதில்லை. நானும் மனுஷிதானே, எனக்கும் ஆசைகள் இருக்கும்ல. ஏன் இருக்காது? ஆசை எல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான் இருக்குமா? சரி, பொம்பளைங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்க கூடாதா? கொஞ்சம் சும்மாற. நீங்களே சொல்லுங்க, என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணிட்டேன்? எல்லா கஷ்டமும் எனக்கு தான் வரணுமா? ஐயோ, சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அழாத. பாப்பாக்கு பால் கொடுத்து தூங்க வச்சிடுறேன், நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது, இனிமே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் குளிப்பேன். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. விடுங்க, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் குளிச்சுக்கிறேன்னு. 1 வருஷம் ஆகுது, எனக்கும் ஆசை இருக்காதா? நீங்க சீக்கிரமா வந்தா போங்க. உடனே வந்துடுறேன். கார்த்திக், சீக்கிரம் வா. லல 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 லல